நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஊர்ல ஒரு அழகான ஸ்கூலா, அந்த ஸ்கூல்ல 7C 7C-னு ஒரு கிளாஸா. 7C-யா? அப்படினா 7ஆம் வகுப்பு சி பிரிவுப்பா, புரியுதா? அந்த கிளாஸ்ல யாரெல்லாம் படிச்சாங்க தெரியுமா? யாரெல்லாம் படிச்சாங்க? மண்டை, கிளி, மின்னல், கிருமி, டப்பாசு. டப்பாசா? ஆமா, இதெல்லாம் அவங்களோட செல்ல பேரு. ஓஹோ, இப்ப இவங்களோட கதையை தான் நாம பார்க்க போறோம். ஸ்கூலன்னு சொன்னீங்க, டீச்சருங்க யாருமே இல்லையா? அவங்க இல்லாமலா? இருக்காங்கப்பா, இருக்காங்க. அப்ப அவங்க பேருன்னா சொல்லுங்க. டீச்சருங்க பேரா? இடியமீன், நெய்க்குருவி, அழகன், சுண்ணாம்பு தலையன். அவங்க கதையை சொல்லுவீங்களா? இவங்க கதையை சொல்லும் போது அவங்க கதையை சொல்லாம இருக்க முடியுமாப்பா? அவங்க கதையும் சேர்த்து தானே நம்ம பார்க்க போறோம். சரி, கதையை ஆரம்பிக்கலாமா? நம்ம கதையோட பேரு பேசிக்கலி. நாங்க ரொம்ப லேசி, படிப்பு சுத்தமா வராது. அதிங்க ராசி, இதுக்கு மேல எங்க கிட்ட வச்சுக்கணுமா யோசி? காந்திபள்ளி கொடுத்து வாத்தியறதே நீ? எப்படி நீ அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஏ, முந்தான முடிச்சு படத்தை நானும் 30 தடவை பாத்திருக்கேன். வெள்ளனவே ஒருத்தர் விளக்குல பேக்கும் கையுமா வந்தா எனக்கு வாத்தியார்னு தெரியாதா? முருங்கவிக்கிற நீங்களே எவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்களே. உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க எவ்வளவு புத்திசாலியா இருப்பாங்க. அங்க படிக்க போய் தான் முருங்கக்காய் வித்துட்டு அலையுதேன். பள்ளிக்கூடம் போன நேரத்துக்கு நான் பண்ணைக்கு போயிருந்தா பெரிய பண்ணையாரா இருப்பேன்.
சரிங்கண்ணே, வழி கொடுத்து போறதுக்கு வழி சொல்றீங்களா? ஏன் நீ இப்படி நேரா போ. சரிண்ணே, அந்த பக்கம் ஒரு அரச மரம் வரும், அதுல வலது பக்கமா ஒரு பாதை திரும்பும், அதுல போகணுமாண்ணே? அதுல போவதே. வேற எப்படி போறது? அங்க ஒரு ஆலமரம் வரும், இடது கை பக்கமா ஒரு ரோடு திரும்பும், அங்கதான் திரும்பணுமா? அதுலயும் திரும்ப கூடாது, அதுலயே நேரா போனா ஸ்கூல் வரும். ஏனே இது எங்கேயும் திரும்பாம நேரா போன சொல்லிருக்கலாம்ல? இல்ல வாத்தியாரா இருக்கேல, விவரம் பத்துமானதான் விளக்கமா சொன்ன. ரொம்ப நல்லதுண்ணே. வாத்தி நில்லு, என்ன குழந்தைய ஊர்லயே விட்டு வந்துட்டீங்களா? குழந்தையா? ஆமா, பாக்கியராஜ் வாத்தியாரா வர்றப்ப கையில ஒரு குழந்தைய கொண்டு வந்தார. எனக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகலண்ணே. வேறெண்டா உங்க ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளைய பாத்துக்கலாம். சரியா போச்சு, சாதகத்துல சனி உச்சத்துல இருக்கிறதுனாலதான் எங்க ஊருக்கு வாத்தியாரா வந்தாக்கும். இதுல உமக்கு கல்யாணம் வேறையா? நல்ல ஆளியா, பார்த்து சூதானமா நடந்துக்கோ, போ போ. இவர் தான் பல்லவி பாஸ்கர், நம்ம கிளியோட அப்பா. காலையில ஏபி ஆபீஸ்ல ரீடிங் எடுக்கிற பாஸ்கர் சாயங்காலத்துக்கு மேல பல்லவி பாஸ்கரா மாறி மேடையில பொழந்து கட்டுவாரு. இவரோட ஒரே ரோல் மாடல் எஸ்பிபி தான். அதனால தன்னோட ஒரே பையனுக்கு பாலசுப்ரமணியம்னு பேரை வச்சு அவனை பெரிய சூப்பர் சிங்கரா ஆக்கிய தீருவேன்னு போராடிக்கிட்டு இருக்காரு. என்னடா ஆரம்பிக்கலாமா? டேய் சுதியில பாடு. மேலபடி என்னடா சிரிப்பு, ஒழுங்கா பாடுற. மகரீச இறங்கணும். பத்தாது, நல்லா இறங்கு. பாலுக்கண்ணா, அப்பா பாடுற மாதிரி நல்லா கீழே இறங்கி பாடுறா. ச டேய் பாடுறா. ச பாலு, பாலுக்கண்ணா, பாலு, பாலு. பெரிய பிரச்சனைடா கிளி. என்ன பிரச்சனை? நம்ம கிளாஸ்க்கு இன்னைக்கு ஒரு புது வாத்தியார் வர போறாரு, தெரியும்ல? என்னடா சொல்றீங்க? சனி சொல்லிதான், எங்களுக்கே தெரியும். அப்படியா மண்டா? ஆமாண்டா, சனி அவங்க அப்பா தான் ஆபீஸ்ல வேலை செய்யறாருல, அவ சொன்னா சரியா தாண்டா இருக்கும். இப்ப என்னடா பண்றது? சங்கத்தை கூட்டுங்கடா. அது தம்பி, யார் நீங்க? என்ன வேணும்? ஹெட்மாஸ்டர் சாரை பார்க்கணும். பார்க்கலாம், பார்க்கலாம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஜாயின் பண்ண வந்த வாத்தியார். ஓ அப்படியா?
இங்க நடராஜன். ஆமா, அவர்தான் ஹெட் மாஸ்டர். அவர்தான் பார்க்கணும். அவரை பார்க்க இருக்கட்டுங்க. நீங்க முதல்ல குருவியை பார்த்தீங்களா? எந்த குருவி? ஆ, குருவியே தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. என்ன சொல்றீங்க? இந்த ஸ்கூல்ல சேர போடுறீங்க, குருவியை தெரியாதுன்றீங்க? யாரு அந்த குருவி? இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்டா? பாத்தியாரா? பஞ்சாயத்து தலைவரா? இந்த ஊர் எம்எல்ஏவா? அதெல்லாம் இல்ல, குருவி எல்லாத்துக்கும் மேல. ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ண வந்த டீச்சர். நான் டீச்சரா? பண்ணு கொண்ட ஸ்டிக்கர் போட்டு கலர் கூட எதையுமே காணோம். புதுசா வந்திருக்கிற வாத்தியாருன்னு கரெக்டா சொல்லுங்க. வாத்தியாரே தப்பா பேசலாமா? ஹலோ, ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் இங்கிலீஷ்ல டீச்சர்ன்றதே அர்த்தம். தெரியல, சாரி. அது பேர் என்ன? ஸ்டாலின். எந்த ஊர்? தேனி பக்கத்துல ஒரு கிராமம். எவ்வளோ படிச்சிருக்க? எம்எஸ்சி எம்எட். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. எத்தனை குழந்தைங்க? ஹலோ. சரி சரி, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை? அவ்வளவுதான், சொல்லிக்கிற மாதிரி காரணம் எது இல்லை. என்ன வயசு? 32. பொட்டி படிக்கோட வந்துருக்குற, எங்க தங்க போற? இனிமேல் தாங்க பார்க்கணும். சாரி, கேக் ரேட் தப்பா எடுத்துக்காதீங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எச்எம் ஏ எச்எம்னு இந்த ஸ்கூலுக்கு 2 ஹெட் மாஸ்டர், 50 டீச்சரு, 7 கிளர்க்கு, 3 வாட்ச்மேனு. ஆனா இந்த மொத்த ஸ்கூலுக்கும் ஒரே ஒரு பியூனு, அது யாருன்னா இந்த குருவி மட்டும்தான். என்ன மண்டா, பயங்கரமா ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பயந்து போய் உட்காந்துருக்க? யாரு பயப்படுறது? குரூப் லீடர்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாதுடா. டேய், சைக்கிள் கேப்ல நீ தான் குரூப் லீடர்னு சைஸா போற? டெய்லி உங்களுக்கு வேர்க்கடலி வெள்ளம் வாங்கி கொடுக்கறது யாரா? வேர்க்கடலி வெள்ளம் வாங்கி கொடுத்தா நீ தான் லீடரா? கிளாஸ்ல என்கிட்ட மட்டும் தான் ஆயில் பட்டர் கீப்பிங் கிளாஸ் இருக்கிறத மனசுல வச்சுட்டு பேசு. ஐயா, இப்ப எது தேவையில்லாம மறுசியலு. நம்ம குரூப் லீடர் யாருன்னு அப்புறமா பாத்துக்கலாம். நம்மள வருத்தெடுக்க வாத்தியார் வர்றாரு, அதை பத்தி யோசிங்கடா. இப்ப எதுக்கு இந்த புது வாத்தி வர்றாரு? தெரியாது அவனுக்கு. இப்படி எல்லாம் நம்மள ஃப்ரீ ஆகிட்டா நம்ம உருப்பட்டுறோம்ல, அதுக்காக தான் அந்த புது வாத்தியார் அனுப்புறாங்க. எல்லாம் அந்த சுண்ணாம்புத்தல வேலையா தானே இருக்கும். சீச்சி, பாவண்டா ஹெட் மாஸ்டர், இந்த ஆபரேஷன்லாம் அந்த அழகன் தான்டா பண்ணிருப்பான். நானும் 4 வருஷமா பாக்குற நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது டீச்சர் வருவாங்க வருவாங்கன்னு வாத்தியாரா போட்டு கொள்றாங்களேடா. ஆமாண்டா, உங்க மூஞ்சிக்கு டீச்சர் ஒண்ணுதான் குறைச்சது. அதே எதுக்கு இப்ப கேக்குற? இல்ல, ஐயர்னா அடிக்க மாட்டாங்க, கிள்ளுவாங்க, காதை பிடிச்சி திருவுவாங்க. அதே மத்தவங்கன்னா அடி பின்னுவாங்க. அதான் டேய், அப்படி பார்த்தா 5 வகுப்பு சுப்னி சார்ல அவரு ஐயர் தானே? ஓட விட்டு அடிக்கிறாருல, ஐயர்லயும் அசைவம் உண்டுடா. சரி, வர்ற வாத்தியாரானா இருக்கட்டும், அவர் 7 பீரியடு சேர்த்தெடுத்தா நம்மளுக்கு ஏறப்படும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிங்கடா. சேர்ல குண்டு வச்சுக்கலாமா? டேய், அதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக். வேட்டி கட்டின வாத்தி வந்தாதான் குண்டூசி குத்தும். ஜீன்ஸ் போட்ட வாத்தி வந்தா குண்டூசி தான் குத்தாதுற. வாத்தி வண்டியில காத்த பிடி குட்டா? ஏ, வர்ற வாத்தி நினைதா வந்தா என்னடா பண்ணுவ? ஆமா, அப்ப பாத்ரூம்ல படம் வரைஞ்சலாமா? டேய், படத்துக்கெல்லாம் பயம் வராதுரா. டேய், ஏன்டா இவ்வளவு யோசிக்கிறீங்க? எப்படி வாத்தி நம்ம மேல கை வைப்பாரு? உடனே அம்மா அப்பான்னு கட்டி ஊரை கூட்டி அசிங்க பத்திரலாம். டேய், அதெல்லாம் நல்ல பசங்க சொன்னா நம்புவாங்க, நம்ம சொன்னா நம்புவாங்களடா. டேய், அமைதியாங்கடா, எதுவும் பண்ண வேணாண்டா. என்ன மண்டா, ஒண்ணு வேணாண்டா. டேய், வரவாதி நமக்கு பாடல தலை போதும், நாக்கு தள்ளி செத்துற மாட்டாரு. காலைல கிளம்பும் போதே வாசகல் தட்டிச்சு. அப்பவே நினைச்சா என்னமோ தப்பா நடக்க போதுன்னு. கண்டிப்பா தப்பதான் நடக்கும், நம்மளுக்கு இல்ல, பரப்புற வாத்திக்கு. சார்,
மார்னிங் சார். குருவி, சாரிப்பா, ஊர்லேருந்து பொண்ணு வந்திருக்கா, ரொம்ப டைட்டு, கொஞ்சம் கோச்சிக்காத, 10ஆம் தேதிக்குள்ள வட்டி பணத்தை கொடுத்துருனப்பா. அடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவரு உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். யாருப்பா, என்ன வேணும்? என் பேர் ஸ்டாலின் சார், இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணுறக்கா வந்திருக்கேன். ஓ, நீங்களா? ஆ, வாங்க வாங்க வாங்க, உட்கார். ஆ தம்பி குருவி. என்னது தம்பியா? போப்பா, போய் வேலையை பாரு, போ. இடியட். ஹெட் மாஸ்டர் வந்தாவா? 10ஆம் தேதி வட்டி லேட் ஆகட்டும், உன்ன வச்சுக்கிறேன்டி. இந்த ஆர்டர் காப்பி சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கு சார். ஆ, கொடுங்க. ஓவர் படிப்பா இருக்கு, இம்புட்டு படிச்சு புட்டு இந்த ஹை ஸ்கூலுக்கு ஏன் வேலைக்கு வந்த? லைஃப்ல டீச்சர் ஆகணுங்கிறத சார் என்னோட ஆம்பிஷன். ஏன் அப்படி? கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றவை. பழமொழி சார், திருக்குறள் சார். அப்படின்னு சொல்லலாம். இந்தாங்க கொடு. சின்ன வயசு பழக்கம் இந்த எள்ளுருண்டை பர்பி சாப்பிட்றது, விடவே முடியலை. குருவி, ஒன்று குறையிற மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒன்னா ஓட்டின இருக்க, நல்லா பாருங்க சார். அதுதானே பார்த்தேன். ஆ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்புறம் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் எந்த ஊர்னு சொன்னீங்க? தேனி பக்கத்தில் அலி நகரம் சார். அப்படியா? அடுத்த தடவை வரும்போது அங்கேருந்து பால் பண்ணு வாங்கிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாமே. ஆமாம் சார், வாங்கிட்டு வரேன் சார். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் கிட்ட வாங்க. இந்த பிரசன்னாவை ஸ்னேகா கட்டிக்கிட்டு நடிப்பாங்கங்கிறீங்க சார். நீங்கள் இந்த சினிமா கிசுகிசுலாம் படிக்கிறது இல்லையா? சினிமாவே பார்க்கறது இல்லையா? அப்பப்போ பார்ப்பேன் சார். சரி, கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? மகாத்மா காந்தி படம் தமிழில் டப் பண்ணி போட்டிருந்தாங்க சார். ஓஹோ, அதை ஒரு 3 வாட்டி பார்த்துருப்பேன். நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. ஆனால் நான் ஒரு படம் கூட விட மாட்டேன். ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் ஷோ பார்த்துருவேன், என் பொண்டாட்டிக்கு தெரியாது. அதிலும் நமக்கு நமி, அதுதான் சார், நமிதா. ஓ, நமிதா நடித்தா நமக்கு ரொம்ப உசுறு சார். அப்படியா சார்? நம்ம ஸ்கூல் ஏஎச்எம் அழகர் சுப்பையா வந்துடட்டும். சரிங்க சார். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் டியூட்டியில சேர்ந்துடலாம். ஏ, நிஜமா அப்படி சொல்ற? அப்பாதான் ஆர்டர் அடிச்சாரு. அப்போ புதுவத்தர் வராருன்ற கண்டிஷனா வருவாரா? அவரு பேர் என்ன? ஸ்டாலினா. ஸ்டாலின் பேரு டெரரா இருக்கு. ஆளு இன்னும் டெரரா இருப்பாரா? 7:30 பஸ்ல வந்து இறங்கும் போது பால் வாங்க போனா அப்படியம்மா பாத்திருக்கா. என்ன வயசு அந்த ஆளுக்கு? கொஞ்சம் வயசுதானா? ஆமா, அவர் கல்யாணம் அடிச்சா. ரொம்ப முக்கியம், ஏன் இப்ப இதெல்லாம் கேக்குற? அதுக்கு இல்லப்பா, கல்யாணம் ஆன சார் எல்லாம் வந்தா அடியோதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். என்னடி சொல்ற? வீட்டுல பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு அந்த வெறுப்பெல்லாம் நம்ம மேல வந்து காட்டுவாங்கல்ல? ஆமா ஆமா, நம்ம சங்கரன் சார் இருக்காருல, அவரு கூட இப்படிதானா? வீட்டுல எலி, வெளியதான் புலியா. ஆமாண்டி, அந்த ஆள் சும்மா சவுண்டு தான். அவர் வீட்டுக்கு நான் ஒரு நாள் லீவ் லெட்டர் சைன் வாங்க போயிருந்தேன். அப்போ பஜ்ஜி வாயா தேங்காய் தெளியான்னு நம்ம கவுண்டமணி செந்தில திட்டுற மாதிரி மாமி அவர் கேவலமா திட்டிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் சாரி பாப்பி ஷேம் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து கிளாஸ் தான் அவர் என்னை திட்டுறதே இல்லை, கவனிச்சிங்களா? ஓ, இது உன்னோட சீக்ரெட் ஆஃப் த எனர்ஜியா? ஒன்று பண்ணலாமா? புதுசாக வர்ற சார் கிட்ட நம்ம டியூஷன் சேர்ந்துடலாம், அப்போதான் அவர் நம்மளை அடிக்க மாட்டார். வாட்டர் டேங்க், நீ டியூஷன் சேரலனாலும் சார் உன்னை அடிக்க மாட்டார், கவலைப்படாத. ஏன்? அவர் கையை உங்கிறதுக்கு முன்னாடி நீ தான் வாட்டர் டேங்கை திறந்து விட்டுருவிய. நீ அழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன் உன்னை அவர் அடிக்க போகிறாரு? அப்போது கலர் பேப்பரில் போல ஒட்டி வெல்கம் எழுதி போடுவோமா? நல்லா ஐஸ் வைக்கிறோம் தெரியும். ஏய், அவர் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி டீச்சர் ரூம்ல போய் அவரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சா? என்னடப்பா சார், நீ ஏன் திடீர்னு பயப்படுற? நான் ஏன் பயப்படுறேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதானே, வழக்கமா யாராச்சும் வந்தா கதவுல மாவு வைக்கிறது, சேர்ல கம்ம தடவுறது, இந்த மாதிரி அதிரடியா தானே யோசிப்பேன். இப்ப என்ன சமாதானம் போற மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, வர சாரு டம்மியா வந்துட்டா அவரை வச்சே இந்த வருஷத்தை ஓட்டிடலாம்ல. அதான் ஒரு
ஒருவாளை இந்த ஆளை நம்ம தரத்திட்டோம் வெய்யா அடுத்து வர போற கிளாஸ் டீச்சர் இதை விட மோசமா இருந்தா என்ன பண்றது அதுக்குன்னு நம்மளா அடங்கி தான் போகணும்னு அவசியம் இல்ல வரவரே நம்ம மார்ல் வாத்தியார் மாதிரி நீங்க கேடாவது கெட்டுப்போங்க அப்படின்ட்டாருன்னு வெய்யா அவருக்கு நல்லது இல்லன்னு வெய்யா சார் ரொம்ப கஷ்டப்படுவாரு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் சுப்பு இவர் தான் புதுசா வந்திருக்க வாத்தியார் ஸ்டாலின் வணக்கம் சார் உட்கார் உட்கார் சுப்பு முதல் இந்த கண்ணாடியை கழட்டியா எப்ப பாரு இந்த ராஜபார்வை கமல் மாதிரி கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு யார பாக்குற எங்க பாக்குறேன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சரி அந்த ஜாயினிங் ரிப்போர்ட் சர்டிபிகேட்லாம் கொடுங்க நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் நான் ஒரு முறை பார்க்கறேனே ம் சார் இவ்வளவுலாம் படிச்சிருக்க வேற ஏதாவது நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல இதைத்தான் நானும் கேட்டேன் டீச்சர் ஆகணுன்றதான் சார் என்னோட லட்சியமே வர்ற எல்லாரும் இதையே சொல்லுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வர வேண்டியது அப்புறம் வேற ஏதாவது காலேஜில் நல்லா வேலை கிடைச்சிச்சுன்னா இதை தூக்கி போட்டு போயிட வேண்டியது இதானே உங்க பிளானு இல்லை சார் நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன் பார்க்கத்தானே போகிறோம் நீங்கள் எத்தனை நாளைக்கு இருப்பீங்கன்னு சுப்பு என்ன பண்ணி அவர் கல்வி சேவை செய்கிறதுக்கு ஆர்வமாக வந்திருக்காரு அவருடைய ஆர்வத்தை போய் கெடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே சார் நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம் கொலவரி உங்கள் பாக்கெட்டில் ஒரு நிமிஷம் சார் ஹலோ தீபாவளி பட்டிமன்றம் டிவி கவரேஜில் இருக்குல்ல ஒன்றும் பயப்படாது அவருக்கு வேண்டிய ஒரு பையனுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவனுக்கு வேலை கிடைக்கல அந்த கோபத்துல தான் உங்ககிட்ட இப்படி பேசுறாரு அந்த மனுஷன் பார்க்கத்தான் ஒரு மாதிரி இருந்தாலும் மற்றபடி நல்ல மனுஷன் நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காரு சரிங்க சார் வர வர சுப்பு என்ன புது டிவி ப்ரோக்ராமா என்ன நீயா நானாவா சார் விஷயத்த சொல்லிட்டீங்களா இல்ல நீ வந்தப்புறம் சொல்லலாம் இருந்த அதான் நீ வந்துட்டியே நீயே சொல்லு நீங்களே சொல்லுங்க சார் அதாப்பா எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் யோசிச்சாலும் முடியாது சார் சொல்லிடுங்க சொல்லிடவா சொல்லுங்க என்ன விஷயம் சார் அது பொதுவா கிளாஸ் டீச்சருங்கிறது ரொம்ப பொறுப்புள்ள வேலை அது உங்களுக்கே தெரியும் நாங்களும் புதுசா வர்ற யாரையும் உடனடியா கிளாஸ்ல உட்கார வைக்க முடியாது அது எங்களுக்கும் தெரியும் சார் ஏன் சார் ஊரை சுத்துறீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி நேரா மேட்ருக்கு வாங்க சார் வந்துடுவா வாங்க சார் வர்றேன் ஸ்டாலின் உங்க படிப்பு திறமை எல்லாத்தையும் பார்த்து சரிங்க சார் உங்க மேல நம்பிக்கை வச்சு சேர்றப்பவே உங்களுக்கு கிளாஸ் டீச்சருங்கிற பெரும் பொறுப்பை நாங்க ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எந்த கிளாஸ் சார் செவன் சி சார் செவன் சி